சங்கிலி சவுகரியம் சேஞ்ச் பண்ணி எழுதி பார்ப்போம். ரைட், சமச்சீரற்ற நிலையம் மாறக்கூடாது, அதை மாற்றாம காபன் சங்கிலியை மாற்று நஞ்சு உணர்ந்து போடணும். இரட்டை பிணைப்பு அப்படியே இருக்குது. அதை யோசிக்கிறது சமச்சீரற்ற நிலையம் மாறக்கூடாது. ரைட், வேறெந்த சங்கிலி சவுகரியம் எழுதலாம்? வேற வித்தியாசமா வராது. சங்கிலி சவுகரியம்ன்றா காபனை கலட்டி இன்னொரு வித்தியாசமான இடத்துல கொள்ளுது, வித்தியாசமான இடத்துல நினைக்கிறது, அது மட்டும்தான் யோசிக்கணும். அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த காபனை கலட்டியும் ஜெயிச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை வித்தியாசம். ரைட், ஐதரசன் இப்ப கொடுக்க தேவையில்ல அவசரம். சமச்சீரற்ற நிலையமும் மாறக்கூடாது. ரைட், ரெண்டு விதம் சங்கிலி சவுகரியம், ரெண்டு தான் விதம். அடுத்தது தொழிற்பாட்டு கூட்ட சவுகரியம் இல்லை, தொழிற்பாட்டு கூட்டம் என்ன இருக்கா இல்லை, அதை இடம் மாத்துறது. ரைட், அடுத்த ஸ்டெப் இடச்சவம் போது அக்கி இரட்டை பிணைப்புல இடத்தை மாற்று. என்ன மாறக்கூடாது? அக்கி இரட்டை பிணைப்பு இடம் மாற்றக்குள்ள என்ன மாறக்கூடாது? ஒளியியல் சகோதரியம் என்ற நிலையை மாறக்கூடாது. ஒரு ஐடியாவை வச்சு தான் யோசிக்கணும். ஏபிசி மூணு ஒளியியல்னா ஒளியியலை வச்சு யோசிக்கணும். நேரத்தில் வந்தது கண்டுபிடிக்கலாம், அது அஞ்சுக்கு உட்பட்டது, எல்லாத்தையும் வரைஞ்சு பார்ப்போம். மிச்சம் அறிக்கிற காபன் நாலு காபன் அறிக்கை 2011, 2012 அப்படி இல்லை, ஏழு காபன் இருக்கு, அரோமேட்டிக் வலையம் இல்லை, எல்லாம் நேர்ச்சங்கள் இது வருது. ஆகவே என்ன செய்யுங்கண்டா, இப்போ சமைச்சீரற்ற நிலையத்தை மாற்றாம இப்போ வரைஞ்சி பார்ப்போம். இப்போ இரட்டை பிணைப்பு இடத்தை மாற்றும், இங்கே ஒன்று போடலாம், இங்கே ஒன்று போடலாம். இப்போ இதுக்கு ரெண்டு இடச்சம போதியம் எழுது, இதுக்கு ரெண்டு இடச்சம போதியம் எழுது, இரட்டை பிணைப்பு இங்கே மாற்றும், சமைச்சீரற்ற நிலையமும் அறக்கூடாது. சமைச்சீரட்ட நிலையம் என்றால் ஒரு காபனை சுற்றி நாலு தொகுதி இருக்கு, நாலு வித்தியாசம் இருக்கு. இந்த இரட்டை பிணைப்பு இங்கே போட்டது இங்கே போடலாம், இங்கே போடலாம், இங்கே போட்டால் சமைச்சீரட்ட நிலையத்தில் குழப்பம் வந்து சமைச்சீரட்ட நிலையம் இருக்க. ரைட், இங்கே போடும் இன்னும் ஒன்று இடைச்சவம் போயிருக்கா, இருக்கு இன்னும் ஒன்று வரைஞ்சாச்சு. இதுக்கு இடைச்சவம் போதும் இங்கே வரையும், இதுக்குரிய இடைச்சவம் போதும். இரட்டை பிணைப்பு இங்கே இருந்தாலும் ஒன்றுதான், இங்கே இருந்தாலும் ஒன்று, அதே பிரச்சனை இல்லை. ஏன்னா இது கீழே விழுந்து கீழே மேலே உயர்ந்த மாதிரி அறிவிக்கக்கூடாது, இரு பரிமாண கட்டமை. இங்கே கொண்டு வரையலாம் இரட்டை பிணைப்பு, ஏன் இங்கே கொண்டு வரையலாம்? இங்கே வந்தால் காபனுக்கு நாலு தொகுதி வராது, மூணு தொகுதி தான் வரும். சமச்சீரற்ற நிலையம் குழம்பிடும், ஒளியியல் சமவரியம் என்ற நிலையம் குழம்பிடும், இரட்டை பிணைப்பு இங்கே மாற்றக்கூடாது, அது வரக்கூடாது. வேற எங்கே, இங்கேயும் மாற்றலாம், இங்கேயும் மாற்றலாம், எங்கே போடலாம்? கீழுக்கு மட்டும்தான் மாற்றலாம் இரட்டை பிணைப்பு இடத்தில். ரைட், வடிவாக இடைச்சம பகுதியம் சம்பந்தமாக எழுதுறா, இடைச்சம பகுதியத்தை மட்டும் மாற்று, வேற ஒன்றும் செய்யாது இந்த இடத்துல, இடைச்சம பகுதியத்தை மட்டும் மாற்று. ஓகே, அப்ப இது இடைச்சம பகுதியம் ஒன்று தான், இதுக்கு இடைச்சம பகுதியம் ரெண்டு. எத்தனை கட்டமைப்பு நீங்க அஞ்சு, இதுல எத்தனை கட்டமைப்பு நீங்க எடுக்கணும், எத்தனை எடுக்கணும், மூணு எடுக்கணும். மூணு மொழியை ஒளியலை வச்சு தான் மூணு வரைஞ்சிருக்கு. நான் சொல்லிட்டேன் வடிவா, 2011 நாலு காபம் தான் மீதியா இருந்தது, சரியா? மீதியாக நாலு காபம் வருதுன்னா அந்த நாலு காபனுக்கு வரைஞ்சி பார்த்து தான் முடிவு எடுக்கணும். இது ஏழு காபன் வருது நேர்ச்சங்கில், ஏழு காபனுக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் வரைஞ்சி போட்டு முடிவு எடுக்கலாம். அங்க ஒரு ஐடியா ஒன்று தந்திருக்கு, எல்லாம் ஒளியல் சௌகரியம். ஆகவே சமைச்சீரற்ற காபன் நிலையம் கொண்ட உருவாக்கும். ரைட், இப்போ பாருங்க, அப்போ இதில் அஞ்சில் மூணு நமக்கு விடையாக மிக இலகுவாக செஞ்சுட்டு போகும். அதில் பாருங்க பாசிட்டிவ் திங்கிங் யோசிங்க, கேறி பார்த்தா செய்ய, மெட்ஸில் உள்ள ட்ரிக்ஸ் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு தியரி படித்து வாங்கி அப்படி தலைகீழாவெல்லாம் படித்து வாங்கணும்னு யோசிக்க தேவை, கேள்வியை விளங்கப்படுத்தினா விளங்கி அந்த கேள்வி கூட செஞ்சுட்டு போகும். ஓகே பாருங்க, தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வேலை சொன்னது, ஏ ஆனது கேத்ராணியத்தை சமபதியை காட்டும் அதே வேலை பி கம சி ஆகியன் அதனை காட்டுவது இல்லையா? ரைட்பா, கேத்ராணியம் சேர்ந்து வருது. கேத்ராணியம் என்ன தெரியும் உங்களுக்கு? கேத்ராணியம் என்றா ஒரு அக்கின் தொகுதி சமச்சீரற்ற இரு காபன்களை கொண்ட அக்கின் தொகுதி. பிஇடியும் சமன் அறிக்கக்கூடாது, ஆர்மிசும் சமன் அறிக்கக்கூடாது. இப்படி இருந்தால் கேத்ராணியம். அப்போ இந்த கேத்ராணியம் பார்ப்போம், அஞ்சு வரைஞ்சி அஞ்சு இல்லை, இங்கே கேத்ராணியம் கேத்ராணி தான் இல்லை, கேத்ரகணிதம் இல்லை, இது
இனி தொடர்ச்சியாக எழுதி கொண்டு போறது என்ன செய்யப்படுது? பிஆர் டூ ஏற்றமடை
VR க்கு ஏற்றம் அடைந்தால் விளைவு CH3 CH CH2 CH3 இங்கல CH BR புரோமினேற்றம் புரோமினேற்றம் என்ன தாக்கம் இது இலத்திரன் ஆட்ட கூட்டல் தாக்கம் பொறிமுறை ஒருபடி எவ்வளவு பார்க்கும் பொறிமுறை மட்டும் தனியே தொகுத்து ஒரு கூடி எவ்வளவு பார்க்கும் அதே மாதிரி மாற்றெடுக்க ஒரு வீடியோ பார்ப்போம் இதை முடிப்போம் ஓகே தேங்க்ஸ் இப்படி போகலாம் இதான அந்த விளைவு வருது அது HB HBR அகற்றல் ROH KOH இது போட்டா நீக்கல் தாக்கம் ரைட் HBR அகற்றப்பட்ட ரெண்டு விளைவு வரலாம் அகற்ற இடத்தை பொறுத்து பார்ப்போம் இப்போ இங்க BR இங்க ஐதரசன் இங்க BR இங்க ஐதரசன் அகற்றப்பட்டால் CH3 CH CH2 CH3 இங்க C ட்ரிபிள் பாண்ட் C CH3 ஒரு விளைவு அடுத்து இன்னும் ஒரு விளைவு என்ன விளைவு இங்கால HBR அகற்றி இங்கால HBR அகற்றப்படலாம் இடம் இருந்தா சாத்தியமான விளைவுகள் கேட்டா வரையின் போல மெசேஜ் ஒரு இடத்துல கேள்வி இருக்கு இவரது இரட்டை பிணைப்பு CH அங்கால சைடுல இரட்டை பிணைப்பு CH டபுள் பாண்ட் CH2 சரியா இஞ்சால HBR இஞ்சால HBR அப்ப E, F என்ன தெரியும் பாப்போம் இரண்டு இரட்டை பிணைப்பு வர ரைட் பாப்போம் சேர்வை E, F உருவாக்கு இது E, F சேர்வை B ஆனது சேர்வை G ஐயும் C ஐயும் உண்டாக்குது B ஆனது G ஐயும் C ஐயும் உண்டாக்குது அதேவேளை சேர்வை H ஐயும் உண்டாக்குது C ஆனது H ஐயும் உண்டாக்குது B G ஐ உருவாக்குதான் C H ஐ உருவாக்குது ரைட் அதுக்கு முதல்ல சொல்லிருக்கீங்க இந்த B என்று எடுத்த நாம இத B என்று எடுத்தா இது உருவாக்குற விளைவு இது உருவாக்குற விளைவு பாப்போம் HBR ஏற்றி அகற்றல் ரைட் HBR ஏற்றப்படும் CH3 CH CH2 CH3 அடுத்தது CH2 CHBR ஒரு விளைவு தான் உருவாக்கும் அதுதான் சொல்லியிருக்கு ரைட் இந்த இடத்துல அகற்றலாம் ட்ரிபிள் பாண்ட் HBR அகற்றல் ROH KOH இதை போட்ட HBR அகற்றல் விளைவு CH3 CH CH2 CH3 இங்கால CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH இந்த விளைவு உருவாக்கும் HBR அகற்றல் விளைவு உருவாக்குது சரியா ரைட் அப்போ B ஆனது G இது G கட்டமைப்பு G என்ற விளைவு உருவாக்கும் E, F அது விளைவு சரியா அதை கண்டுபிடிப்போம் நான் ஐடியா சொல்லியிருப்போம் அடுத்தது இந்த அறிக்கை C ஆனது HBR ஏற்றம் C HBR ஏற்றம் அடைந்த C க்கு CH3 CH C CH CHBR இங்கால CH2 BR இதுல ஒரு விளைவு தான் CH2 CH2 CH3 இதுல HBR அகற்றல் ROH KOH HBR அகற்றல் இந்த பாயிண்ட்ல அகற்றப்படும் அப்ப CH3 CH C ட்ரிபிள் பாண்ட் CH இங்கால CH2 CH2 CH3 இதுல விளைவு என்ன என்ன மூலக்கூறு சொல்லிருக்கு H இது வந்து H கட்டமைப்பு இது G கட்டமைப்பு இது B என்று எடுத்தோம்னா G இத C என்று எடுத்தோம்னா இது H சரியா நீ மாறி எடுத்தா மாறி வரும் பிரச்சனை முடிஞ்சு ஓகே அப்ப அகற்றி ஏற்று ரைட் இப்ப பாருங்க இஎம் எஃப்ஐ பிரித்தறிவதற்கு அகவிளக்கம் சொல்லி அதை கவனிங்க படிவம் இஎம் எச் இஎம் எஃப் ரைட் இஎஃப் இஎச் ஆகிய எல்லா நான்கு சேர்வைகளும் சி ஏழு எச் பன்னெண்டு சரியா தான் எல்லாம் HBR BR க்கு ஏற்றி HBR அகற்ற தானே பதினாலா இருந்தது ரெண்டு ஐதரசன் அகற்றப்பட்டா பன்னெண்டாம் ஆறு சரிதான் எல்லாம் ஓகே உடைய ஒரே மூல குறிச்சுத்திரத்தை உடையினே சேர்வை ஈ ஆனது அதுக்குள்ள போட கொடுங்க கேத்திர கணித சமபோதியத்தை காட்டும் ஈக்கமா எஃப்ல ஈ வந்து கேத்திர கணித சமபோதியத்தை காட்டும் இந்த அறிக்கை இதுல இதான் கேத்திரகணிய சமபோதியம் இந்த அறிக்கை சமச்சீரற்ற நிலையம் அப்ப இது இது எஃப் ஐடியா வச்சிருப்பான்
மிக இலகுவாக தெரிஞ்சு போகலாம். பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஈ கட்டமைப்பை கண்டுபிடிச்சாச்சு. இஎம்எஃப் என்ற ரெண்டு விளைவு. ஏன் ரெண்டு விளைவு? அகற்றத்தை பொறுத்து இதுல அகற்றப்படலாம், இஞ்சலம் இஞ்சலம். ஆனால் இதுல ஒரு விளைவு. ஏன் இதுல ஒரு விளைவு பாருங்க, அதை சொல்றேன் பாருங்க. இவடத்தை அகற்றப்படலாம், இவடத்த ஒரு ஹெச்பிஆர், இவடத்த ஒரு ஹெச்பிஆர் அகற்றப்பட்டா இரண்டு இரட்டை பிணைப்புகள் பக்கத்துல வரும். பக்கத்துல ஒரு காவல்ல இரண்டு இரட்டை பிணைப்புகள் இருந்தா அது உறுதியற்றது. அதை எழுதிடக்கூடாது. ஒரு காவல்ல இரண்டு இரட்டை பிணைப்புகள் இருந்தால் உறுதியற்ற. பாருங்க, இங்கால இந்த பிஆர் இந்த ஹெச்மோன இவடத்த இரட்டை பிணைப்பு, இவடத்த இந்த பிஆரும் இந்த ஹெச்மோன இவடத்த இரட்டை பிணைப்பு. அப்போ ஒரு காவல்ல இரண்டு இரட்டை பிணைப்புகள் வந்தால் அந்த மூலக்கூறு உறுதியற்றது. இப்படி வரக்கூடாது, இந்த சிஸ்டத்துல வரக்கூடாது. வந்தால் உறுதியற்றது. அதான் அடுத்த ஸ்டெப்பை யோசிக்க. ஒரு விளைவு தான் பாருங்க பிக்கு சி, இதுலையும் பாருங்க அப்படித்தான் விளைவு வர சான்ஸ். இங்க ஒரு இரட்டை பிணைப்பு, இங்க ஒரு இரட்டை பிணைப்பு தான் வருது. மாத்தி மாத்தி ஹெச்பிஆர் ஆகட்டப்பட்ட ரைட், அது சாத்தியம் இல்லை. அதனால இது மட்டும்தான் விளைவு. அப்ப பி கமாசி ஒரே ஒரு விளைவு தான் கொடுக்கும். உறுதியான கட்டமைப்பு வாரத்துக்கு ஏற்றவாறு பி கமாசி ஒரே ஒரு விளைவு தான் கொடுக்கும். சரியா? அப்ப ஏ இரண்டு விளைவுகளை கொடுக்கும். ஏன்? அது பக்கத்துல வர ஒரே அளவுக்கு இரண்டு இரட்டை பிணைப்பு வரல, அது உறுதியானது. அதுல கேத்திர கணிதமாக வரக்கூடியது இ. அப்ப இ வந்து இது, இது எஃப் முடிவெடுத்து. இப்படித்தான் மிக இலகுவாக என்ன செய்யணும் வரணிக்கும். நான் ஐடியா ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது அஞ்சு காபனை விட குறைவான காபன் நமக்கு தொகுதிகளில் வந்திருந்தா, நேர்ச்சங்கிலிக்குள்ள வந்திருந்தா, அந்த காபனை அடிப்படையாக வச்சு நீங்க அதுக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் வரைஞ்சி, சங்கிலி சமபோதியம், தொழிற்பாட்டு கூட சமபோதியம், இடச்சமபோதியம் எல்லாம் வரைஞ்சி எடுத்துட்டு இங்கிட்டு போகும். அஞ்சை விட கூட ஆறு ஏழு எட்டு காபன் வந்து அது நேர்ச்சங்கிலிக்குள்ள அவ்வளவு இறுக்கமாக இருந்தா அங்க ஒரு ஐடியா ஒன்று சொல்லியிருப்பார். ஒளியியலோ அல்லது கேத்திர கணிதம் என்ற ஒரு ஐடியா சொல்லியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி தான் கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கறது நீங்க செய்யக்கூடிய வாரதான் கேள்வி கேட்போம், செய்ய இயலாத வார கேள்வி கேட்க மாட்டேன். சரியா? ஆகவே அஞ்சை விட கூட காபன் வந்தா, ஆறு ஏழு காபன்கள் வந்தா, எட்டு காபன் வந்தா, இங்க ஏழு காபன் வருகிறது, அங்க ஒளியியல் என்று சொல்லியிருக்கார். ஆகவே ஒளியியல் என்ற ஒரு சமச்சீரற்ற நிலையத்தை நான் உருவாக்கணும். ஒன்றை முதல் வரைஞ்சு சமச்சீரற்ற காபனோட உருவாக்கணும். ஒன்றை வரைஞ்சு வரைஞ்சி எடுத்து அதிலிருந்து சங்கிலி சௌபோதியம், தொழிற்பாட்டு கூட்டம் மாத்திரம் இல்லை, இடம் மாத்திரம் எல்லாத்தையும் வரைஞ்சி அஞ்சு கட்டமைப்பு வந்துச்சு. அந்த அஞ்சுக்குள்ளையும் தந்த ஐடியா வச்சு முடிவெடுத்துருப்போம். இப்படி தான் வரையும். சரி, தொடர்ச்சியாக 2013 பேப்பரை நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.